இளம் தமிழர் பேரவை பன்னாட்டு அமைப்பில் உள்ள அனைத்து கவிபாடும் உள்ளங்களுக்கும் எனக்கு வாய்ப்பளித்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். என்னுடைய தலைப்பு இளைஞனே விழித்தெழு. வானம் பொய்த்து பூமி காய் விரித்து விவசாயம் வெளுத்து போனதால் வேலை தேடி சென்றோம் பட்டணம். நாகரிகத்தின் அடிமைகளாய் நரக வாழ்வான நகர வாழ்விற்கு ஏங்கி பகட்டான வாழ்விற்கு அடிமையுற்றதாலே கற்றோம் ஆங்கிலம். அனைத்தும் தெரிந்தவராய் சிலாகித்தோம் அன்னை தமிழை மறந்து. தாய்மொழியை மனதில் மட்டுமே வைத்து நம் நாட்டவரே ஆண்டவரின் மொழியை நுனிநாவில் நடனமாடச் செய்ததின் விளைவு ஆதியிலே தெரிந்து வைத்திருக்க வேண்டிய உயிரெழுத்தின் எண்ணத்தை ஆயுளின் கால் வயதிலும் யோசித்து சொல்லும் கீழ்நிலை ஓர் அவலம். மாறுவது எப்போது, மாற்றம் தருவது எப்போது, கலியுலக கபடத்தை ஒழித்து தமிழை காப்பாற்றுவது எப்போது? அயல் நாட்டு மோகமது ஆடை மட்டுமல்லாது அன்றாட வாழ்விலும் ஆட்கொண்டு மலைப்பாம்பின் வாய்தனில் சிக்குண்ட இறைபோலான எம்குல மக்களை தமிழ் பேச மீட்டெடுப்பது எப்போது? முச்சங்கம் வளர்த்து மூதுரை மொழி தந்த ஆண்டோர் வாழ்ந்த இத்தமிழ் மண்ணில் ஆயுத எழுத்தின் எண்ணம் என்னவென்றே அறியாத இளைஞனை அறிய வரும் தருணம் கலங்கித்தான் போனேன், சற்று கலங்கித்தான் போனேன். இளைஞனே எழுந்திரு, தமிழை காப்பாற்றிரு. இளைஞனே விழித்தெழு, புத்துயிர் பெறட்டும் தமிழ். வாய்ப்புக்கு நன்றி. விடைபெறுகிறேன்.